ഭൂം തത്പുരുഷാജ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഭൂം ആദിത്യയക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധയക്ഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்தோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, பொதுவாகவே நிறைய பேர் வந்து மெயில் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாக ஒரு சில விஷயங்களை வந்து எங்கிட்ட வந்து ரகசியமாக பகிர்ந்துக்கிறீங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா, கடந்த வாரத்தில் நான் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சகோதரி வந்து ஃபோன் பண்ணி, நான் வந்து இந்த மாதிரியான ஒரு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்குறேங்க, எனக்கு வந்து வயசு 29 ஆச்சு, 25 வயசுலேருந்து வரன் பார்க்குறாங்க, இப்போ 29வது இந்த வயசில் தான் வந்து எனக்கு திருமணம் வந்து கைகூடி வந்திருக்குது. அதுவும் நீங்கள் வந்து ஏஸ்தோ 360 சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்களை நான் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ வந்து நல்ல வரன் கூடி வந்திருக்குது. இருந்தாலும் நான் வந்து பொருத்தம் பார்க்க விரும்பலை, ஏன்னா எங்களுடைய தகுதிக்கு மேலான ஒரு வரன் அமைஞ்சிருக்குது. அது நல்ல குடும்பமாக இருந்துகிட்ருக்குது, நல்ல வரனாக இருந்துகிட்ருக்குது, மிகப்பெரிய செல்வாக்குள்ள அமைப்பா, அதாவது எங்களுடைய சக்தியை வந்து பார்க்கும்போது அவங்க பல மடங்கு சக்தி உள்ளவங்களாக செல்வாக்கு உள்ளவங்களாக இருந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, சீர் சிறப்புகள் எதுவுமே வந்து ரொம்ப கண்டிஷன் போட்டு எங்களை நிர்பந்தப்படுத்தி கேட்கல. இதுவெல்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு நான் ஒத்துக்கிட்டேன். மாப்பிள்ளையுடைய வயசு வந்து பார்த்தீங்கன்னா 36 சொல்லியிருக்காங்க, ஆனால் அவங்க ஜாதகம் வந்து உண்மையான ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஜாதகத்தை போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற ஜாதகம் எனக்கு பொய்யன்னு தெரியும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இந்த மாதிரியான வசதியான இடம் கிடைக்கும் பொழுது திருமணம் பண்ணலாங்கிற ஆசை எனக்கு இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்களே, பொய்யான ஜாதகம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற கவலையும் எனக்கு இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது இல்லைங்கய்யா. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ஒரே ஒரு பொய் தானே ஜாதகத்தை மாத்தி கொடுத்துருக்காங்க, அதுவும் எனக்கு தெரியுது. இந்த ஒரே ஒரு பொய் தானே, அப்ப ஒரு பொய் சொன்னதுனால தவறு இல்லைன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதுல தவறு இல்லாம இருக்குமாங்கிற விஷயத்தை மட்டும் ஐயா சொல்லணும். ஆனால் ஐயா சொல்லக்கூடிய வாக்கு நல்ல வாக்கா சொல்லணுங்கிற விஷயத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கீங்க. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சாஸ்திரமும் 1000 பொய் சொல்லி, அதாவது ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு அல்லது 100 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு அல்லது 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுன்னு சொல்ல கிடையாதுங்க. பொய் சொல்ல சொல்லி சாஸ்திரம் சொல்லாது. இருந்தாலும் இந்த பழமொழி எதனால் வந்தது, 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணு அல்லது கல்யாணம் பண்ணி வைன்னு சாஸ்திரம் எதனால் சொல்லிக்குதுங்கிற ஒரு சின்ன இடர்பாடு இருக்குது இல்லையா, ஒரு சின்ன கேள்வி இருந்துட்டு இருக்குது இல்லையா. திருமணமாகி தனக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை திருமண வயசுக்கு வரும்பொழுது ஜாதகம் சம்பிரதாயம் சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய காலத்தில் சின்ன வயசுலேயே இவ்வளவு தெளிவாக உறுதியாக கேள்வி கேட்டிருக்கிறீங்க, அதில் ஆதங்கமும் இருந்துட்டு இருக்குது, ஆர்வமும் இருந்துட்டு இருக்குது, திருமணம் சம்பந்தப்பட்ட ஆசையும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிற விஷயத்தை நான் வந்து மனசார புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் எந்த இடத்திலும் சாஸ்திரம் வந்து தவறுதலான ஒரு வார்த்தையை தவறுதலான ஒரு விஷயத்தை மனுஷாளுக்கு வந்து சொல்றது கிடையாதுங்க. மனுஷாளுக்கு நல்லதை நல்லதை செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை மட்டுமே உண்மையாக சொல்லக்கூடியது நம்மளுடைய இந்து மத சாஸ்திரம்ங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நொந்து போன உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து சாஸ்திரம் வந்து 1000 பொய் சொல்லி திருமணம் பண்ணுன்னு எப்படி சொல்லிச்சு, அப்போ அப்படி சொல்லக்கூடிய பழமொழி பொய்யான்னு கேட்கலாம். கண்டிப்பாக பொய் அப்படிங்கிறத விட சாஸ்திரம் சொன்னது உண்மைதான். ஆனால் எந்த மாதிரி சொல்லியிருக்குது, 1000 பொய் சொல்லி திருமணம் பண்ணுங்கிற விஷயத்தை வந்து 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணிவை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எந்த கோணத்தில் சொல்லியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த காலத்தில் வந்து கிராமம் கிராமமாக சின்ன சின்ன ஊர்கள் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு ஊரில் ஒரு பொண்ணு வந்து ருதுவாகி, ருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ணி வயசுக்கு வந்ததுக்கப்புறம் திருமண பக்குவத்தை அடையும் பொழுது அந்த பொண்ணு திருமணத்துக்கு தயாராக இருக்கிறாங்கிற விஷயம் வந்து பக்கத்து ஊருக்கு தெரியாது, சொந்த ஊரில் கூட வந்து அதிக பேருக்கு தெரியப்படுத்த மாட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னாருக்கு இந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த பொண்ணை பற்றி வந்து அடுத்த ஊரில், அதாவது எங்கே வந்து மாப்பிள்ளை இருக்குதோ எந்த கிராமத்தில் வந்து திருமண வயசில் வந்து மாப்பிள்ளை பையன் இருக்கிறாரோ அந்த குடும்பத்துக்கு எடுத்து சொல்லணும். அதாவது இன்னாருடைய பொண்ணு வயசுக்கு வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்தில் வந்து, அதாவது திருமணத்துக்கு வந்து தயாராக இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்க இந்த வம்சத்தை சேர்ந்தவங்க, இந்த குலத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரியான சமூகத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரியான நல்ல குடும்பம் உள்ளவங்க, இந்த மாதிரி சொத்து சொகம், அதாவது இத்தனை மாடு இருக்குது, இத்தனை ஆடு இருக்குது, இத்தனை ஏக்கர் பூமி இருக்குதுங்கிற விஷயத்தை வந்து இந்த பொண்ணுடைய செல்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்கு வந்து ஒரு பெரியவங்க 4 பேர் சொல்ல வேண்டி இருந்துட்டு இருக்கும். அது வந்து தன்னுடைய ஊர் அப்படிங்கிறத விட பக்கத்து ஊரில் அல்லது வந்து அதுக்கும் பக்கத்து ஊர்களில் வந்து எடுத்து சொல்லணும். அப்படி எடுத்து சொல்றது வந்து ஒரு, அதாவது ஒரு முறை போய் எடுத்து சொல்றது. இப்போ மாப்பிள்ளை வீட்டில் போய் சொன்னோம்னு வைங்களேன், அந்த மாப்பிள்ளை வந்து தயாராக வந்து இந்த பொண்ணை வந்து இந்த குடும்பத்தில் வந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் கூட இந்த மாப்பிள்ளையுடைய சித்தப்பா பெரியப்பா பங்காளி தாய்மாம் இருக்கு
இருக்கும் இல்லையா, அவங்க வந்து வந்து தடங்கள் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு குடும்பத்தில் வந்து பொண்ணை வந்து சமாதானப்படுத்துறதுக்கோ அல்லது பொண்ணுடைய அம்மா அப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கோ பண்ணுற சிரமத்தை விட அதற்கான முயற்சியை விட இந்த பங்காளின்னு சொல்லக்கூடிய சொந்த பந்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து தேவையில்லாத ஒரு கலகத்தை ஏற்படுத்தி திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இதில் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள நிறைய பேருக்கு இந்த உண்மை புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா இருந்தாலும் நல்லா பிடிக்காமல் நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, அதாவது தன்னை விட நல்ல இடத்துல வரன் அமைஞ்சதுனாலோ பெண் அமைஞ்சது இந்த திருமணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் வெட்டி கௌரவம் பார்த்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய உறவுகள் அதிகமாக இருந்ததுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு தடுத்து நிறுத்தக்கூடிய விஷயம் அந்த காலத்திலேயே அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பொண்ணை பற்றி அடுத்த ஊரில் போய் எடுத்து சொல்கிறோம் இல்லையா. அதாவது இந்த பொண்ணு நல்லவங்க, சுறுசுறுப்பானவங்க, நல்ல வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த பெண்ணு வந்து சிக்கனமானவங்க, பெரியவங்களை மதிக்கிறவங்க, இந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான செல்வம் இருந்துட்டு இருக்குது, இந்த மாதிரியான சுறுசுறுப்பு இருந்துட்டு இருக்குது, இந்த பொண்ணுடைய குடும்பத்தில் வந்து இத்தனை பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க, இந்த பொண்ணுடைய குடும்பத்துடைய தகுதி இந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்குங்கிற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை போய் ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை, பல முறைக்கு நூறு முறை, நூறு முறைக்கு ஆயிரம் முறையாவது போய் அடுத்த ஊரில் எடுத்து சொல்லணும். அதாவது இந்த பொண்ணை பற்றி, திருமண வயசில் இருக்கக்கூடிய இந்த பொண்ணை பற்றி ஒரு முறை, இருமுறை, பல முறை, நூறு முறை அப்படிங்கிறத விட ஆயிரம் முறையாவது நீங்கள் போகலாம். போய் சொல்லி நம்ம வந்து ஒரு முறை போய் சொன்னோம், அந்த பொண்ணை பற்றி இது எடுத்துக்கல, திருமணம் நடக்கலை, அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டில் பதில் சொல்ல அப்படின்னு நம்ம வந்து கிடப்பில் போட்டுறக்கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பல முறை, அல்லது நூறு முறை, அல்லது ஒரு முறைக்கு ஆயிரம் முறையாவது போய் சொல்லி இந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது. நம்ம இந்த ஆயிரம் முறை போய் சொல்லி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆயிரம் முறை பொய் சொல்லியாவது திருமணம் பண்ணுங்கிற விஷயத்தை நம்ம நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். எந்த இடத்திலும் சாஸ்திரம் வந்து குற்றமோ குறையோ வைக்கிறதில்ல, நாம் தான் சாஸ்திரத்தை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்ற முயற்சி பண்ணுறோம். அந்த மாதிரி மாற்ற முயற்சி பண்ணக்கூடாது. உங்களுடைய ஜாதகப்படி இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அந்த ஸ்தலத்துக்கு தான் நீங்கள் போகணும். நான் அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது, எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வழிபாடு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவோ உங்களுடைய வாழ்க்கைக்காகவோ உங்களுடைய சோம்பேறித்தனத்திற்காகவோ உங்களுடைய சௌகரியத்துக்காகவோ சாஸ்திரத்தை மாற்ற முடியாதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சத்தியமாகவும் நிச்சயமாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, சாஸ்திரம் சொன்னது ஆயிரம் முறை போய் சொல்லியாவது திருமணம் என்ற ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு காட்டுங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்குது. நாம் தான் நாளடைவில் ஆயிரம் பொய் சொல்லியாவது திருமணம் பண்ணணுங்கிற விஷயத்தை நம்ம சௌகரியத்துக்கு மாற்றிட்டு இருந்துட்டுருக்கிறோம். சாஸ்திரம் சொன்ன எந்த விஷயத்தையும் நீங்கள் சத்தியமாக கடைப்பிடிக்கும் பொழுது இந்த உலகத்தில் நிச்சயமாக நிரந்தரமாக பெருமையான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால எந்த ஒரு இடத்திலும் சாஸ்திரம் வந்து பொய் சொல்லு அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல கிடையாது. நாம் தான் அதை வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்துகிறேன். கண்டிப்பாக அந்த சகோதரிக்கு புரியும் நினைக்கிறேன். இதற்கு மேலாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தையோ அவருடைய ஜாதகத்தை பார்த்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒரு மனமாக இணையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்திக்கணும். உங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமைகிறதுக்காக நானும் வந்து பொதுவான நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகக்கூடிய இந்த நேரத்தில் நிறைய பேர் ஏக்கமாக இருக்கலாம், நிறைய பேர் தூக்கமாக இருக்கலாம், நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கலாம், நிறைய பேர் ரண வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் எல்லோருக்குமே சந்தோஷம் தரக்கூடிய, எல்லோருக்குமே நல்வாழ்வு மலரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.